हलो वीवर्स वेलकम टू बाती ऑनलाइन सो इन्नैक्की एंग पार्त्तालुमे इंद कोरोना पेरुंदिट्टनाल मक्कल नरैय पेर बाधिक्कप्पट्टरांग सो इंडिया पुदिय उच्चत्तै तोट्टिरुक्कुदु डेयिली 3 लाख्स पीपल वंदु कोरोनावाल बाधिक्कप्पट्टरांग सो गवर्नमेंटुम एन्नेन्नमो स्टेप्स एडुत्तु पार्त्तिट्टिरुक्कांग आनालुम कोरोना कट्टुक्कुल्ल वंद मादिरि इल्ल सो नम्म तमिळ्नाट्टिलयुम वंदु कडुमैयान सट्टत्तिट्टंगळ पोट्टिरुक्कांग ஞாயிற்றுக்கிழமைகளில இல்ல முழு ஊரடங்கு இந்த மாதிரி சட்டங்கள் போட்டும் இன்னும் கொரோனா பெருந்துட்டு மீண்டபடல ஆனாலும் நம்மள நாமே தற்காத்து கொள்றது மட்டும்தான் இந்த கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சிறந்த வழி சோ அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நீங்க கையாண்டாலே போதும் இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் சோ இப்ப நம்மளோட நார்மலான நம்ம உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சுரலாகவே நமக்கு இறைவன் கொடுத்த கொடை வந்து ஏதாவது பாதிப்புகள் இல்லை நோய்கள் வந்ததுன்னா அதை எதிர்த்து போராடுற ஆற்றல் வந்து நம்ம உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நிறைய விஷயங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற சக்தி வந்து நம்ம உடம்புக்கு இல்லாமல் போயிடுது ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம இந்த மாதிரி பெருந்தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம் ஸோ அதில் முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ் ஸோ ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவுகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து வலுவடையும் ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு ஸோ டெய்லி 2 அல்லது 3 பற்களை வந்து பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அடுத்தது வந்து இஞ்சி ஸோ இஞ்சியை வந்து லைட்டாக சூடாக்கி அதோட சாறு புழிஞ்சி அதை டீ இல்லைன்னா நம்ம இஞ்சி சாறாகவே குடித்து வந்தோம்னா அதுலேயும் வந்து நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதே மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவு பழக்கத்தில் இருக்கிற மஞ்சள் ஸோ 1 லிருந்து 2 கிராம் வரைக்கும் மஞ்சளை வந்து அந்த சூடான பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும் அதுக்கப்புறமா பாதாம் 3 அல்லது 4 அந்த பாதாம் கொட்டைகளை வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும் ஸோ இது தவிர சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆரஞ்சு லெமன் இந்த மாதிரி பழங்களை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலோ இல்லை ஜூஸாவோ ஜூஸ் மேக் பண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அடுத்ததாக முடிஞ்சவங்க வந்து க்ரீன் டீ வந்து அவைலபிளாக இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம் 2 அல்லது 3 கப்ஸ் க்ரீன் டீ வந்து டெய்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறி நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஸோ இந்த நான் மேற் சொன்ன வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி உங்களோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான நோய் தொற்றுகளில் இருந்தும் நம்மளை நம்ம தற்காத்துக்கொள்ளலாம் ஸோ இது மட்டும் இல்லை நம்ம எல்லா மருத்துவ வல்லுநர்கள் அப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் அடிக்கடி நம்மளை வந்து சுத்தமாக கைகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணால் நம்மளை நாமே தற்காத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்